அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எக்ஸாம் எப்போ வரும், இப்போ இருந்தே எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம் தாங்க மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியர்ஸ், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் எல்லாருமே இந்த எக்ஸாமை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன் இந்த எக்ஸாமை எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெத்தான மாசான ஜாப் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எக்ஸாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ எப்போ வரும் நோட்டிஃபிகேஷன், எப்போ வரும், எப்போ இருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த மாதிரி படிக்கலாம், மெட்டீரியல் என்ன பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் நம்ம உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு எப்போ வரும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வேணால் நான் ஐ பட்டன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் அதை பாருங்கள். ஸோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போ வரும், எப்போ வரும் அப்படின்ற கேள்வி இருக்குது. ஆனுவல் பிளானர் எடுத்துக்கோங்க. ஆனுவல் பிளானர் ஸோ கொடுத்துருக்க அஸ் பர் த இதுபடி ஆனுவல் பிளானர் எடுத்திங்கன்னா, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எப்போ சொன்னாங்க, ஜனவரி மாதம் அப்படின்றத சொன்னாங்க. அதே மாதிரி 30ஆம் தேதி 31-24 விட்டுட்டாங்க. அப்போ ஜனவரின்னு சொன்னால் அந்த லாஸ்ட்டில் விட்டுடுறாங்க, சரியா? அப்போ ஒன்று லாஸ்ட்டு இல்லை ஃபஸ்ட்டு இதுலேயே விட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு என்ன எக்ஸாம், நமக்கு கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம். ஏன் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம், அதுக்கு ஒரு டீட்டெயில் அவங்க விட்டுருந்தாங்க. நிறைய எக்ஸாமோட நம்ம போஸ்டிங் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா நிறையா சேர்த்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா என்னது, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கக்கூடியது, டிரான்ஸ்போர்ட் அண்டு ரோட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட். இதையே என்ன பண்ணிட்டாங்க, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணோம், ஆனுவல் பிளானில் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 467 வேகன்சிஸ் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது 467 இல்லாமல் கூட வர்றதுக்குண்டான சான்சஸும் அதிகமாகவே இருக்கிறது. அதனால தெரிஞ்சுங்க, ஏப்ரல் மாதம், அப்போ எனக்கு தெரிஞ்சு மார்ச் லாஸ்ட்டு அப்படி இல்லைன்னா என்னது, ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைனா ஏப்ரல் லாஸ்ட் அதாவது 25-30 இந்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால இன்ன வரைக்கும் நான் படிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தயவுசெய்து என்ன பண்ணிடுங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஜூலை மாதம் என்ன பண்ணிடுவாங்க, எக்ஸாம்ஸ். ஜூலை மாதம் நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, எக்ஸாம்ஸு, சரியா? ஓகே, அது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி. ஜூலை மாதம் வந்துடும், அதாவது ஏப்ரல் மாதம் வந்துடும் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத சொல்லியாச்சு. சிலபஸ் என்ன இருக்கும் அப்படின்றது கேள்வி இருக்கும். சிலபஸ் என்னது, தமிழ்நாடு கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸா, இது போன வருஷம் நடந்த எக்ஸாம், போன வருஷம் நடந்த இந்த எக்ஸாமு, அதோட சிலபஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். சிலபஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிலபஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஹீட் பவுண்ட் இன்ஜினியரிங். ஸோ 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 யூனிட்டுக்கு நம்மக்கிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 850 ரூபீஸ், சரியா? ஸோ இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டணும்ல, எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டிடுறேன், சரி? அது ரொம்ப முக்கியம். சிலபஸ் வச்சு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதுதாங்க ஓவராலாக தெரியுதா உங்களுக்கு, டிப்ளமோ மெட்டீரியல். யூனிட் 1 பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சா, அதில் ஒவ்வொரு டாபிக்ஸ், எக்ஸ்1 தியரி, ஜாப் எவால்யூவேஷன் மெத்தட், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிலபஸை பேஸ் பண்ண டாபிக் தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் இன்டகிரேட் மேனேஜராக அதில் என்னென்ன இருக்குது, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டான எல்லாத்தையுமே உங்களுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் புக்கு தமிழ் மீடியத்தில் தாங்க இருக்குது.
ஸோ அதனால் வந்து யோசிக்காமல் இப்போ இருந்தே படிக்கணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த மெட்டீரியலை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஆல்ரெடி இந்த மெட்டீரியல் வாங்கியிருக்கேன், அதாவது TNMAWS அப்படின்னு இருக்கிறவங்களும் இந்த மெட்டீரியலை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன், படிக்க தயவுசெய்து என்ன பண்ணிடுங்க, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஓவராலாக இவ்வளோதாங்க. வேறு எதுவும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவோட பாருங்கள். ஸோ மறக்காமல் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆல், தேங்க்யூ ஸோ மச்.